வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபேன்ஸ் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாக்குமெண்ட்ரியோட ரிவ்யூங்க. மும்பை மாஃபியா அப்படின்ற டாக்குமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்லேயுமே இந்த டாக்குமெண்ட்ரி அவைலபிளாக இருக்குது. இந்த டாக்குமெண்ட்ரி எதை பற்றியது அப்படின்னா, தாவூத் இப்ராஹிம் எப்படி இவ்வளோ பெரிய டானாக உருவானார் அண்ட் அவரோட டி கம்பெனி அப்படின்றது எப்படி உருவாச்சு அண்ட் அதுக்கு அகெயின்ஸ்டாக போலீஸோட ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன அண்ட் அதில் இன்வால்வ் ஆன போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யார் யார் அப்படின்ற மாதிரி ஒரு ஓவரால் போர்ட்ரேயில் சொல்லக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி. இந்த டாக்குமெண்ட்ரி பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தான் தோணுச்சு. அதாவது தமிழ் படங்கள்லையா இருக்கட்டும் இல்ல பாலிவுட்லயா இருக்கட்டும், இவங்களோட கதையை தான் சோர்ஸ் மெட்டீரியலா வச்சு நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. அதாவது ஒரு கேங்ஸ்டரோட வாழ்க்கையை படமா எடுக்கணும் அப்படின்னா தாவூத் இப்ராஹிமோட வாழ்க்கையில நடந்த சில சில சம்பவங்களை ஆட் பண்ணி அப்படியே ஒரு கேங்ஸ்டர் மூவியா நிறைய படங்கள்ல எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு போலீஸ் ஆபீசரோட லைஃப் படமா எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இதுல இன்வால்வ் ஆன நிறைய போலீஸ் ஆபீசரை ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டு அவங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அண்ட் எப்படி இந்த ஆபரேஷன்ஸ் எல்லாம் பிளான் பண்றாங்க அப்படின்றத இதுல இருந்தே ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் தோணுச்சு. உண்மையிலேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு டாக்குமெண்ட்ரி. அதே மாதிரி தாவூதோட எவல்யூஷனை காட்டினது அப்படின்றதுமே ரொம்ப சூப்பராக காட்டியிருப்பாங்க. அதாவது ஒரு சாதாரண திருடனா இருக்கக்கூடிய தாவூத் இப்ராஹிம் எப்படி வந்து ஒரு கேங்ஸ்டரா மாறுறாரு, அந்த டி கம்பெனி அப்படின்ற சிண்டிகேட் எப்படி உருவாச்சு அண்ட் இவர் எப்படி ஒரு டெரரிஸ்டா மாறுறாரு அப்படின்ற நிறைய விஷயங்களை ரொம்ப டீடைல்டா காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் 1992 நடந்த இந்து முஸ்லீம் கலவரம் அப்படின்றத நம்ம யாருமே மறந்திருக்க முடியாது. அந்த கலவரத்தில் தாவூதோட பங்கு என்ன அப்படின்றதுமே சொல்லியிருப்பாங்க. ஆல்சோ 1993 நடந்த மும்பை பாம் பிளாஸ்ட், இது வரைக்குமே ஒரு மிகப்பெரிய பாம் பிளாஸ்ட்னா அதை தான் சொல்லலாம். அந்த பாம் பிளாஸ்ட்ல தாவூதோட பங்கு என்ன அப்படின்றதுமே காட்டியிருப்பாங்க. உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அப்படியே பேரலா பார்த்தீங்கன்னா அந்த டி கம்பெனிக்கு அகைன்ஸ்டா இவங்க வந்து ஒரு போலீஸ் ஃபோர்ஸை உருவாக்குறாங்க. ஸோ அந்த போலீஸ் ஃபோர்ஸில் இருந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்னென்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க, என்கவுண்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆயுதமாக எடுத்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் காட்டியிருப்பாங்க. சொல்லப்போனால் 1200 கிரிமினல்ஸை வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் இந்த போலீஸ் கேங்கு. அதில் இன்வால்வ் ஆன போலீஸ் ஆஃபீஸர்ஸை வந்து பேட்டி எடுக்கிற மாதிரி இதில் அமைச்சிருப்பாங்க. உண்மையிலேயே ஆரம்ப காலத்தில் அவங்கள வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. லேட்டர் ஆன் டைம் மேகசினோட ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கும், அதுக்கப்புறம் ஹியூமன் ரைட் கமிஷனோட இன்வால்மெண்ட் வந்திருக்கும். அதுக்கப்புறமாட்டி இதே ஆஃபீஸர்ஸை ஒரு விதமான வில்லன்களாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. உண்மையிலேயே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுமே நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஆல்சோ நெட்ஃப்ளிக்ஸில் வர டாக்குமெண்ட்ரிஸ்க்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, அந்த ஸ்டாண்டர்டை பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் காட்டப்படுற விஷுவலாக இருக்கட்டும் ஃபுட்டேஜஸாக இருக்கட்டும் எல்லாமே ரியலாக எடுக்கப்பட்டதாக இருந்துச்சு. உண்மையிலே ரொம்ப ராவாக காட்டியிருந்தாங்க. அதே மாதிரி இதில் இவங்க கேஸ்ட் பண்ண ஆளுங்க, அதாவது அந்த டைமில் போலீஸ் ஆஃபீஸர்ஸாக இருந்தவங்க, ரிப்போர்ட்டர்ஸாக இருந்தவங்க, அந்த சிண்டிகேட்டில் ஒன் ஆஃப் த மெம்பராக இருந்தவர், இப்படின்னு எல்லாரையுமே இதில் கேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஆல்சோ அவங்களோட இன்னைய நிலைமை என்ன அப்படின்றதுமே ரொம்ப நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன பட்டது அப்படின்னா வந்து அந்த ஆரம்பத்தில் இருந்த அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது லாஸ்ட் ஹாஃப் அன் அவரில் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்துச்சு. அதுக்கு காரணம் அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸோட லைஃப்பில் நடந்த சம்பவங்களை வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, அதை இன்னுமே கொஞ்சம் கிறிஸ்பாக சொல்லியிருந்திருக்கலாம். அந்த எங்கேஜ் ஃபேக்டர் அப்படின்றது அந்த ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவேன். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாக்குமெண்ட்ரியாக தான் எனக்கு பட்டுச்சு. உங்களுக்கு கேங்ஸ்டர் மூவிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஆல்சோ மும்பை மாஃபியாவை பற்றி தெரிஞ்சிக்கணும் அப்படின்லாம் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த டாக்குமெண்ட்ரியை ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டாக்குமெண்ட்ரியோட டியூரேஷனுமே பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் தான், ஒரு குயிக் வாட்சாகவே நீங்கள் பார்த்து முடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். இந்த சஜஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.